இவரங்க ஜஃபர் பாய், அதாவது துபாய் ஜஃபர் பாய் இல்ல ஸ்வீடன் ஜஃபர் பாய். இவரை விட்டு அன்னைக்கு அடிபிடி நோம்பு சாப்பாடு வந்து எங்களுக்கு அருமையான சுவை, மிக அற்புதமாக இருக்கிறது. என்னோட தமிழ் தேன் அழுவது. இலங்கையில சாப்பிட்டுக்கலாம் அப்படி நோம்பு சாப்பாடு பாத்துருக்கீங்களா? எல்லாமே புதுச. அடுத்து என்ன சாப்பாடு இருக்கு? கறி தோசை இருக்கு. கறி தோசை ஸ்பெஷல். கறி கறி தோசை வந்து நான் சாப்பிட குறைவு. அவங்க தான் மதுரை காரவங்க. ஆ பாத்தீங்க, மதுரைக்கு ஸ்பெஷல் கறி தோசை. யூடியூப்ல பாத்துறோம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு சாதி. இன்னைக்கு வந்து நான் காணல உண்டு. அதாவது ஒரு நண்பரை விட நோம்பு சாப்பாடு. இப்போ நோம்பு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு. சகாலில் போட்டு சும்மா வயரில் சாப்பாடு அடிபடி எப்படி இருக்கு சொல்லி காலையில் பாருங்க. உங்களுடைய கருத்துலையும் பழுசு ஆட்டு நோம்பு கஞ்சி இன்றைக்கு நோம்பலாம் இலங்கையில் வந்து கூடுதலாம் மாட்டெலாம் கூட செய்வாங்க. இங்கே வந்து ஆட்டில் செஞ்சுக்கலாம். வேறு லெவலில் இருக்குது வாசம். வடை, பருப்பு வடை, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, ரோல், எக் ரோல், சிக்கன் சமோசா, என்ன ஸ்வீட், அது அதோட பிரதானமாக பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தோட எங்களோட நோம்பு வந்து இன்றைக்கு இனிது மற்றும் நோம்பு கஞ்சி மக்களும் மக்களோட நோம்பு வந்து இன்றைக்கு திறந்து எப்படி இருக்குன்னு அனுபவத்தையும் பார்ப்போம். நாங்களும் டெய்லிங்க தான். ஜஃபர் பாய், அதாவது துபாய் ஜஃபர் பாய் இல்ல ஸ்வீடன் ஜஃபர் பாய். இவரை விட்டு அன்னைக்கு அடிபிடி நோம்பு சாப்பாடு வந்து எங்களுக்கு விமர்சையா நடக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கஷ்டமா இருக்கும், நான் அதுக்குள்ள எல்லாமே இருக்குது பாருங்க. நோம்பு கஞ்சிக்குள்ள பருப்பு வடையை பிச்சு போட கொஞ்சம் ஊறி வரைக்கும் சாப்பிட அந்த மாதிரி இருக்குமா? இந்த நாங்களும் அப்படி சாப்பிட பார்ப்போம். அஞ்சு அண்ணாக்களும் வந்துருக்காங்க. அருமையான சுவை, அருமையான சுவை, மிக அற்புதமாக இருக்கிறது. என்னோட தமிழ் தேன் அழுவது. என்ன சொல்லுது ராசா? ஆட்டு கருப்பு வடையும் ஆட்டு நோம்பு சூப்பும். முதல் முதல் வடையும் அந்த நோம்பு கஞ்சிக்கு ஊற வச்சு சாப்பிடமே வேறுகளாக சொல்லி இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததான் தெரியும், அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருபடி சாப்பாடுக்கும் ஒவ்வொன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் உளுந்து வடையும் தேங்காய் சட்னி லைட்டாக பெய்ய, அதுக்கு பிறகு பஜ்ஜி தொட்டு சாப்பிட ஒரு லோடாக இருக்குது. உருளைக்கிழங்கு பஜ்ஜினா தேங்காய் சட்னி பால் மாதிரி ஆனால் கொஞ்சம் உடைப்பாலம் இருக்குது. மிளகாய் பஜ்ஜி, இது மிளகாய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, உண்மையிலே இலக்கையில் கொழும்புல கூடி இந்த நோம்பு நேரம் எல்லாம் இந்த உள்ளி வாசம், இஞ்சி வாசம், சமோசா பொறிக்கிறேன்னு சொல்லி சும்மா அடிபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ள ஒரு கமகமட்ட அடிச்சு பார்த்து பார்த்து சும்மா மிரளை போச்சு. என்ன சொல்ல மிரண்டு வைட்டம் சொல்லலாம். ஏன்னா முதல் தரம் ஸ்வீடனில் வந்து எப்படி ஒரு சாப்பாடு வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் வந்து அதில் வந்து மேசையில் வந்து ஒரு வேறு விதமாக சாப்பிட்டோம். இன்றைக்கு நிறைய நண்பர்கள் வந்தோடைய வித்தியாசமாக இருந்தது. சும்மா ஊரில் ஒரு சாப்பாடு இது வந்து சமோசா. என்ன சமோசா? இது சிக்கன் சமோசா. ஓகே, நோம்புண்டா சமோசா இல்லாமல் நோம்பு இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி எந்த பிரதானமான சாப்பாடு? ஓ, கஞ்சிக்கும் சமோசா வடை இதுதான் ஃபேமஸ். ஜஃபர் பாய் சமோசா சும்மா நறுமுருண்டு சாப்பிடுவேன்.
ஆனால் இது வந்து அவர் சமைக்கலை, அவர் மனைவி தான் சமைச்சது. எந்த பக்கம் தெரியாமல் எடுத்துருக்கு, அவ்வளோ பசியா அல்லது வெறியா? அவ்வளோ வெறி சாப்பிட்டு முடிக்கணும் நண்பட சாப்பாடு எல்லாமே என்ன பிடிச்ச மெயின் ஐட்டம்? என்ன தட்டு வந்து எம்டியாகும், என்ன சொல்லுது உங்க அனுபவம், முதலாவது அனுபவம் இலங்கையில சாப்பிட்டுக்கலாம் அப்படி நோம்பு சாப்பாடு பாத்துருக்கீங்களா? எல்லாமே புதுசு. என்ன சொல்லுது வந்து நல்லா இருக்கு. அப்படி இன்னைக்கு சாப்பாடு காண மாதிரி என்ன சொல்லுது நோம்பு என்னடா நோக்கி நம்ம நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப வந்து பலூடா குடிக்கிறார் ரூபி. இவாதான் இன்னைக்கு மெயின் சமையல் எங்களுக்கு, அதோட ஒரு அண்ணாவோட ஹெல்ப் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு பலூடா, நீங்க செஞ்சு உங்களை கேட்போம். எங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நீங்க நோம்பு முதல் செஞ்சாரு, அப்ப டேஸ்ட் பண்ணா இருக்கும். இப்ப நிறைஞ்சமா இருக்குதா இல்லாட்டிக்கு? ஓகே ஓகே, கூடுதலா கை பழகம் கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் சமைக்கல ஒரு அளவு தெரியும். எங்களோட சாப்பிட்டு களைச்சி போயிருக்கிறோம். வேறு லெவலில் சாப்பாடு இன்றைக்கு பார்த்ததே எங்களுக்கு பாசி போயிட்டார் வாசி. இருந்தாலும் விடலை, இன்னும் சாப்பாடு இருக்கோம், அதையும் சாப்பிட போகிறோம். அடுத்து என்ன சாப்பாடு இருக்கும்? கறி தோசை இருக்கு. கறி தோசை ஸ்பெஷல். கறி கறி தோசை வந்து நாங்கள் சாப்பிட குறைவு. அவங்க தான் மதுரைக்காரவங்க. ஆ பாருங்க, மதுரைக்கு ஸ்பெஷல் கறி தோசையும் யூடியூப்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவாட கையில் சாப்பிடுங்க பார்ப்போம். இப்போ வந்து அடுத்த தலைமுறையினோட வந்து இணைஞ்சிருக்கு. அவர் அந்த ரோஸ்ட் மில்க் வந்து கொஞ்சம் விருப்பப்பட்ட வழியா. எப்படி இருக்கு ரோஸ்ட் மில்க்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் குடிக்கிற செயலை பார்க்க தெரியும், கலைக்க நேரம் இல்லாமல் குடிச்சு கொண்டிருக்கிறேன். அதுலேயே தெரியும் அது எப்படி சொல்லி ஜெல்லியெல்லாம் போட்டு இவ்வளோதான் போட்டு நல்லா இருக்கிறான். ஜாலியாக இன்னும் குட்டிஸ் வந்து ரோஸ் மில்க்கு அடிமை ஆகிட்டாங்க. ரோஸ் கேர்ள்ஸ் வந்து ரோஸ் மில்க் குடிக்கிறாங்களே. இப்ப வந்து எங்களுக்கு கறி தோசை வந்து தயாராக போகுது. தோசை மாவு காய்ச்சி பக்கத்துல கறி செஞ்சு வச்சிருக்கு. என்ன கறி இது? அது மட்டன் கறி. ஆட்டுக்கறி மசம் மசந்துருக்குது. தோசைக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்குது. அதுக்கு மேலே கழுவிக்க போயிடும். அதுக்கு இடையில வந்து முட்டை அடிச்சு வச்சுருக்கிறான். முட்டை மேலே போகும் கறி வைக்க போயிடும். அடுத்த சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் முட்டை ஃபஸ்ட்டு போட்டு முட்டை வந்து நம்மளோட ஆட்டுக்கறியை வந்து பயன் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லாட்டி மாவுல டைரக்டா போடுங்க பீஜ பாக்குமே பாருங்க. அவ்வளோ ஒரு ஐடியா சொல்லி மாவுக்கு மேல முட்டையை எண்ணெயை ஊற்றி எண்ணெய்க்கு மேல முட்டையை போட்டு அதுக்கு மேல இந்த கறியை வச்சதானே நல்லா சேர்ந்து அர்த்தமாக இருக்கணும். கறி வந்து நல்லா அப்படி சாஃப்டா வந்து வெந்துடும். அது போட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிடும்போது நல்லா சுவிங்காக நல்லா டே இதாக இருக்கும். வளமையாக சினிமா கறி வச்சோம்னாண்டா இதுக்கு ஒன்றுமே செட் ஆகுது. ஏன்னா தோசை வந்து மென்மையானது, கறி கொஞ்சம் ரஃப்பாக இருந்தா கொஞ்சம் சுவை அப்படி இப்படி வரும். ஆனால் விசில்ல வச்சு தன வடிவம் பதமாக அந்த கறி செய்யணும். அதான் அதில் முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ வந்ததுக்கு மேலாலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். அடுப்பை வந்து ஒரு நடுத்தர சுடலாம் வச்சிருக்கோம். ஏன்னா நல்ல ஹீட்டாக வச்சாங்க ஒரு கறியும் சொல்லி ஒரு நடுத்தர சுட்டில் வச்சுக்கோ. நல்ல பதமாக இப்போ திருப்பி போட்டோம். ஆஹா, அரை பதத்தில் முட்டை
ரோஸ்ட் பண்ணி வேறையே பிரியாணி போர்டுக்கலாம் கணக்காக இருந்தோம் தோசை வந்து நல்ல கணக்காக அதிப்போகம் வந்து எப்படி நாங்கள் வளமையாக தோசை சொல்லுவோமோ அதே மாதிரி இருக்குது ஆகலும் சர்க்கரையும் இல்லை ஆகலும் பச்சையாகவும் இல்லை நல்ல பதமாக அந்த நெருப்பு வச்ச வழியாக எங்களுக்கு நல்ல வடிவான ஒரு தோசை வந்துருக்கு இப்போ அந்த முட்டை செய்த கறியை வந்து தோசைகளில் சேர்த்து அமைஞ்சு இப்படி அமைஞ்சு பிடிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குமாண்ணே கறி வந்து நல்லா அந்த மாவோட சேர்ந்து அப்படியே உள்ளே பைண்ட் ஆகிடும் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது கிரேவியாக ஆஹா அந்த அதோட சேர்ந்து இருக்கே ஒரு வேறு ஃபீலோட வரும் நல்லா இருக்கும் இப்போ வந்து எங்களோட கறி தோசை வந்து 3 minutes திருப்பி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு 2-3 நிமிஷம் போட்டோன்னே திருப்பி மெத்தை பக்கம் போட்டிருக்கு இதில் வேறு எப்படி வந்து நல்ல விதவிதட்டு அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வந்துருக்கு இந்த தோசை முட்டை மாவு எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரே பதமாக நல்ல வடிவாகவே வந்துருக்குது அது எப்படி சேர்ந்தது தனித்தனியாக பிரிஞ்சிட்டு இல்லாமல் நல்லா சேர்ந்தே வந்துருக்கு மதுரை ஸ்பெஷல் கறி தோசை அதாவது மதுரைக்கு தனியில் பெருமைனா அந்த மதுரை கறி தோசை வந்து சொல்லலாமா அது எந்த ஊரில் இருந்தாலுமே சொல்கிறது வந்து மதுரை கறி தோசை அப்படின்னு சொல்றது நாங்கள் வந்து இன்றைக்கு ஃப்ரீயாகவே ஸ்வீடனில் சாப்பிட்றோம் கண்டிப்பாக வேறு லெவல் ஒரு அனுபவம் கொண்டு சந்தோஷம் இப்போ வந்து கறி தோசை வந்து தயார் கறி தோசையை வந்து பிரிச்சு மேலாம் கறி தோசைன்னு மரக்கறியா மச்சம் ஆட்ரஜி முட்டை தோசம்மா நல்லெண்ணெய் சும்மா அவ்வளோ ஆரோக்கியம்டா அந்த மாதிரி ஒரு பாதியை சாப்பிட்டாலே எங்களுக்கு முழு பசியும் அடங்கிடும் அதை விட ஒரு 4-5 கறி சாப்பிட்ற சாப்பாடுற சத்தம் வந்துடும் ஏன்னா எல்லாமே இருக்குது கொஞ்சம் ஆகிட்டு இருக்குதான் அது வந்து மியா முதல் முதல் வீடெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கோம் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கோம் முதலே கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு சாப்பிட்றேன் அதாவது மதுரைக்கே ஒரு தனி சிறப்புண்டுவாங்க நாங்கள் மதுரைக்கு போகாமல் இலவசம் கொஞ்சம் சாப்பிட்டோம் என்ன சொல்லு நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது இது முதல் தரம் இப்போ வந்து எங்களோட தோசை வந்து முடிஞ்சது அந்த மாதிரி தோசை சுடுபடுதும் அதை சாப்பிடுபடும் கடைசியாக வரோம் இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு கடைஞ்சி விழுந்துமே இருக்கிறோம் கடைசியாக இஞ்சி பிளேஞ்சி எது சாப்பிட்டாலும் இதை கொஞ்சம் குடிஞ்சோம்னா ஓரளவுக்கு நிமிந்து நடக்கலாம் மாத்தியில் சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி சட்டப்படி சாப்பாடு விதவிதமாக எல்லாம் சுடஞ்சிட்டு இருந்தாச்சு நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த இஃப்தார்னால் எப்படி நாங்கள் எங்களோட இன்றைக்கு கலந்துக்கிறதாக பார்த்துருப்பீங்க இது பற்றிய கருத்துக்கள் உங்களிடம் இருந்தால் ஏதாவது பதிவு செய்யுங்க வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம்